வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து நம்ம சஹாரா பாலைவனத்தில் ஒரு பெரிய சுத்து சுத்தினோம். அதோட நிறைய ஆக்டிவிட்டீஸ், பிக்னிக், டீ அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம நேரத்தை கழித்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுநாள் பஸ் எடுத்து நம்ம கைரோவுக்கு விடிய காலையில் 8 மணிக்கு வந்து சேர்ந்தோம். கரெக்டாக பஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டினோன்னு அங்கிருந்து ஊபரை புக் பண்ணி என்னோட கெஸ்ட் ஹவுஸ், கார்டியன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து இப்ப மணி வந்து 8, ரூம் வந்து ரெடி ஆகல. ஆனா என்னோட பேக்லாம் வச்சுக்க ஒரு இடம் கொடுத்தாங்க. வாஷ்ரூம் கட்டினாங்க, நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்க. இப்போ நான் பல்லு விளக்கிட்டு மூஞ்செலாம் கழுவிட்டு இப்போ நான் அடுத்த இடத்துக்கு வெளியாக போகிறேன். ஏன்னா டைம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பிரமிட் வேற என்ன வாவான்னு கூப்பிடுது, இருந்தாலும் நான் இன்னைக்கு போகலை, நாளைக்கு காலையில் தான் போகணும். நம்மளுக்கு ஊபர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சித்திரல் சலடின் அங்கே வந்து போயிட்டுருக்கோம். கைரோவில் தாராளமாக நீங்கள் ஊபர் புக் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. சேஞ்ச் மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக கேட்டு முன்னுக்கு என்னை நிப்பாட்டி விட்டுட்டாரு, நான் சேஞ்ச் கரெக்டாக கொடுத்துட்டேன். இங்கே நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன், 200 எகிப்தியன் பவுண்ட். இன்னொரு டிப்ஸ், நீங்கள் வந்து ஊபர் புக் பண்ணுறப்ப கரெக்டாக லொக்கேஷனை வந்து பின் பண்ணுங்கள். தெளிவாக இல்லாத இடத்துல, ரொம்ப க்ரௌடட்டாக நிறைய பாதைகள் உள்ள இடத்துல வந்து பின் பண்ணாதீங்க. அப்போ டிரைவருக்கு வந்து உங்களை கண்டுபிடிக்க கஷ்டம், கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே உங்கள் சப்பாத்து மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் 5 எகிப்தியன் பவுன் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு பேக்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பை இருந்துச்சுன்னா அது உள்ளுக்கு போட்டு உங்கள் சப்பாத்தை நீங்கள் உள்ளுக்கு வச்சுக்கலாம். எனக்கு இதை பார்த்தோன்னே ஹாரி பாட்டரோட பட்1 படம் அந்த ஞாபகம் தாங்க வருது. ஏறத்தாழ அதோட டிசைன் இப்படி தாங்க இருக்கும். அப்படியே அது திறந்து கீழே அண்டர்கிரவுண்ட்ல போற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த இடத்தோட வரலாறு சுருக்கமா பார்ப்போங்க. சித்திரல் ஆஃப் சலடின், இது ஒரு இஸ்லாமிய அரண்மனை. சலடின் என்பவரால் இந்த அரண்மனை வந்து முதல்ல கட்ட தொடங்கப்பட்டுள்ளது. பிறகு மற்ற எகிப்து ஆட்சியாளர்களால வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக எகிப்து ஆட்சியாளர்களுக்காக வசிப்பிடமாக இந்த அரண்மனை இருந்து வந்திருக்குங்க. அது மட்டுமின்றி இராணுவ திட்டங்களில் ஒன்றாகவும் வந்து இருந்திருக்கு. 1176 காலத்தில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு பாதியில் நமக்கு நன்கு அறிந்த முகமது அலிபாஷா, நீங்கள் எகிப்து சீரீஸை நல்லா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்று விடாமல் உங்களுக்கு அவரோட கதை புரிஞ்சுருக்கோங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பழைய கட்டிடங்களை வந்து இடித்து புதிய கட்டிடங்களாக வந்து கட்டியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அரண்மனை கூட பாதி வந்து அவர் அழிச்சிட்டு புதுசாக வந்து கட்டியிருக்காரு. 1976 வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக வந்து இந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க. இப்போங்க இந்த காலகட்டத்தில் 1983 எகிப்திய அரசாங்கம் வந்து இந்த கோட்டையோட பெரும்பகுதியை வந்து பொதுமக்களுக்கு திறந்திருக்காங்க. பழைய கட்டிடங்கள், மசூதி உட்பட அருங்காட்சியங்களாக மியூசியமாக மாற்றி நம்மள மாதிரி டூரிஸ்ட்க்கு வந்து இந்த இடம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருக்குங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் வரலாறுல ஈடுபாடு இருந்துச்சுன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எது எங்க இருக்குனே, அவ்வளவு பெருசா இருக்கு. திரும்ப வந்து ஊபர் வந்து கிடைக்கல, அதனால டிடின்னு ஒன்று அதில் வந்து புக் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு போகிறோம். இதுதான் கைரோவில் இருக்கிற எகிப்தியன் மியூசியம். இதோட கட்டணம் வந்து 200 எகிப்தியன் பவுன். அந்த டிக்கெட் கவுண்டர் முன்னிக்கே வந்து நிறைய கைட் இருப்பாங்க, நம்மளுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். 500 எகிப்தியன் பவுன். நான் வந்து நிறைய வந்து படிச்சுட்டேன், அதனால எகிப்தியன் மியூசியத்துக்கு நான் கைட் எடுக்கல. ஒரு டிப்ஸ் தரேங்க, இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். கைரோவில் வந்து எகிப்தியன் மியூசியம், கிராண்ட் எகிப்தியன் மியூசியம், அதுக்கப்புறம் த நேஷனல் மியூசியம் ஆஃப் எகிப்தியன் சிவிலைசேஷன் இருக்கு. மொத்தம் 3 மியூசியம் இருக்குது. எகிப்தியன் சிவிலைசேஷன் மியூசியம் நம்ம மொதல் போனோம்ல சலாடின், அது பக்கத்தில், அங்கிருந்து போனால் கிட்ட.
என்னோட இனிஷியல் பிளான் வந்து சித்திடல்லேருந்து அங்கே தான் போகிறது. ஆனால் எனக்கு மொதல் ஊபர் கிடைக்காததுனால டிடினால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் சரி நம்ம மொதல் வந்து இந்தாண்டு சைட்டு போயிடுவோம், ஏன்னா எஜிப்தியன் மியூசியம் வந்து கொஞ்சம் கீழே இருக்குல்ல, என் தங்குற இடத்துக்கும் அங்கேயே வந்து கிட்டன்ட்டுன்னு நான் மொதல் இங்கே வந்துட்டேங்க. அப்படி டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதை கவர் பண்ணுவேன். ஆனால் கிராண்ட் எஜிப்தியன் மியூசியம் நான் வரப்போ இப்போ தான் வந்து சாஃப்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த முன்னுக்குள்ளே ஹால் மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் உள்ளுக்கு மியூசியத்தை வந்து இன்னும் அவங்க திறக்கலன்னு. அப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து முன்னுக்கு திறந்ததையாச்சும் போய் பார்க்கலான்னு போகிறாங்க, நான் கொஞ்சம் பேராசக்காரிங்க அதை போய் பார்த்தா ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது. அதனால் அது ப்ராப்பராக ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் எகிப்து நாட்டுக்கு அந்த மியூசியத்துக்காகவே வருவேன். ஏன்னா அந்த மியூசியம் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மியூசியம்ங்க. பசி எடுத்துருச்சு, மணி வந்து இப்போ ரெண்டு, காலிலேருந்து சுற்றிட்டு இருக்கனால பசிக்குது. நம்ம போய் கோஷரி சாப்பிடுவோம். அது உள்ளுக்கு உடம்புலேருந்து உடம்பு தலையிலேருந்து கால் விரலுக்கு கூட அந்த கவர் நம்ம சொப்ஸ போடணும்னா அந்த மாதிரி அவங்க தங்கத்தினால அந்த விரல் விரல்னா அது அது அந்த விரலுக்கு போடுற கவர் தங்கத்தினால அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதுதாங்க நான் சொன்னது. ஆனால் உள்ளுக்கு வந்து கேமராவில் படம் எடுக்க முடியாது. இது உள்ளுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போட்டோ எடுக்க முடியலங்க. துத்தான்காமூன் தூம்க்கு அடுத்து இந்த தூம்லேயும் வந்து நிறைய தங்கங்கள், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் தங்கத்தினால ஆனது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க பார்க்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பேக்கை ஸ்கேன் பண்ணோன்னே வந்து நம்மளுக்கு செவினியர் ஷாப் தெரியுங்க. இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. முடிஞ்சால் இங்கே எதுவும் வாங்காதீங்க, நம்ம இன்னொரு இடத்துல போய் வாங்கலாம். நம்ம பார்த்து முடிச்சாச்சு, 4 மணி நேரம் போச்சு பாருங்கள். பசி எடுத்துருச்சு. பசி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நான் ஒன்று உள்ளுக்கே தான் இருந்திருப்பேன். நம்ம போய் இப்போ ஒரு கோஷரி ரெஸ்டாரண்ட்டை போய் தேடுவோம். எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. அப்படி இப்படி ரோடை தாண்டி கோஷரி கடைக்கு வந்தாச்சுங்க. கைரோல இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ், அதனாலதான் இந்த கடையை தேடி வந்திருக்கேன். அவரே ஊட்டி விட்டுருப்பாருன்னு நினைச்சேங்க, என்ஜாய்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானே சொந்தமா எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு வந்து கோஷரி ஓகே ஓகே இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு எப்படின்னா அந்த பஸ்தா சோறு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கலந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்ட சாப்பாட்டை கரைக்கணும்ல, அதான் அப்படியே நடந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறோங்க. இந்த இடத்த வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த பில்டிங்க, அதனால தான் அப்படியே நடந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. ரொம்ப டயர்டாயிடுச்சு, கிராப் புக் பண்ணிட்டேன். கிராப் இல்லைங்க, ஊபர். மலேசியாவில் கிராப்னு சொல்லி சொல்லி கிராப் தான் வருது. ரொம்ப தூரம் போவோம், அரை மணி நேரம் பிடிக்கும். ரொம்ப ஜாமா இருக்கு, நிறைய பாருங்க. 102 இதான் நம்பரும். நம்ம தருவோம், பத்திரமா கூட்டிக்குவோம். பாத்ரூம் சின்ன இடத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஓகே, இங்கே பாரு பேபி. பரவாயில்ல, அது எனக்கு கரெக்டாக இருக்கும். ரூபா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, ஓ மேலே வர்றக்கா, பார்ப்போம் யாராச்சும் இருக்காங்களான்னு. யாரும் இல்லை. டிவி நம்ம பேக் பேக்கு பம்பும் கிடைக்குது. இது பாருங்க சூப்பராக உட்காந்து பார்க்குறது. ஓகே, ரெடியா. வெல்கம் டு பிரமிட், உலக அதிசயத்தில் ஒன்று. இந்த ஹோட்டலில் பாருங்க, குடிக்கிற தண்ணி வேணுன்னா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் டீ வேணுன்னா கலக்கிக்கலாம். ஆ, என்னோடய காஃபி இருக்குது, இதை குடிக்க போகிறேன்.
இங்கே படி படிறோம். காஃபி ரெடி. ஆ, ரூஃப்டாப் வந்துச்சு. நல்லா இருக்குல்ல? நம்ம ஹோட்டலில் தான் ஆலைக்கானோ. இங்கெல்லாம் அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கேயும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கார்டியன் கெஸ்ட் ஹவுஸ் இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தங்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. இப்போ நம்ம போதை பார்த்தோம்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தங்குற இடம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் புக்கிங் டாட் காமில் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கு உண்டான சலுகைகளும் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்த கார்டியன் கெஸ்ட் ஹவுஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரிவ்யூலாம் பார்த்தேன். நான் இங்கே வந்தப்போ கூட ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. ரூம்பெல்லாம் ரொம்ப சூப்பர், சர்வீஸ்லாம் ரொம்பவே சூப்பர். அடுத்த காணொளி பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நம்ம பிரமிட்டெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகந்தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.